ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூல இருந்து Z7 Pro அப்படின்ற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு வேவ் ஃபார்மில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது கடலில் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க பேக்கில் வந்து டிசைனு. ஸோ பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.78 inches ஒரு ஃபுல் ஹெச்டி கர்வ்டு ஆம்லோட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வருது. இதுல வந்து நம்மளுக்கு 1300 Hz பிரைட்னஸ் தரதுனால பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு அவுட் சைட்ல யூஸ் பண்ணக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மொபைல் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ல எதுவும் பெருசா ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த மொபைலோட சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி 7200 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 MM சிப்ன்றதுனால நம்மளுக்கு பேட்டரியோட கன்செப்ஷன் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம் விளையாடக்குள்ள ரொம்பவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதாவது நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளையாடனாலுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஸ்னாப் ட்ராகன் 782G விட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4600 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 66W சப்போர்ட்டும் வந்து ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80W சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சார்ஜரை யூஸ் பண்ணி நம்மளோட 50% சார்ஜ் வந்து 22 minutes வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பாக்ஸில் 80W சப்போர்ட் சார்ஜர் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஃபோன்லேயே வந்து 80W சப்போர்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருந்தா ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 170 grams வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுடைய கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியரில் வந்து 64 MP பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 MP டெப்த்தும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ அப்படிங்க செல்ஃபி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம 1080p 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 MP டெப்த்து வந்து நம்மளுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த கேமரா வந்து கிட்டத்தட்ட வேஸ்ட்ன்ற மாதிரி தான். ஸோ இந்த ஃபோனுடைய ஓஎஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்டச் 13 Android 13 வருது. ஸோ இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8GB வேரியன்ட்ல மட்டும் தான் இருக்கு, நமக்கு 12GB வந்து கிடையாது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 இருக்கு, அதுக்கு 256 இருக்கு. ஸோ இதை தவிர்த்து இந்த ஃபோனில் வேற என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பேக்கில் வந்து நம்மளுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால பார்க்க வந்து நல்லாவே ப்ரீமியம் லுக்காக இருக்கு. ஸோ இந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோனில் இருக்க மாதிரி நெகட்டிவான விஷயம்லாம் இதுலையும் வந்து இருக்கு. ஸோ இதில் மேஜரான நெகட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் 3.5 mm ஜாக்கையும் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் NFC சப்போர்ட்டுமே இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ இந்த ஃபோனில் நம்மளுக்கு USB 2.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. USB 2.0ன்றது ரொம்பவே லோவர் வெர்ஷன். ஸோ மற்ற ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து 3.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20,000 பட்ஜெட்லே. ஸோ 25,000 பட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 2.0 வந்து கொடுக்குறது இது மேஜரான நெகட்டிவான விஷயம். ஸோ இந்த ஃபோனில் நம்மளுக்கு ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விவோல யூஸ் பண்ண அதே ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி விவோ சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் வேரியண்டான 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு 25,000 பட்ஜெட்டில் வந்து கிடைக்குது. ஸோ இந்த 25,000 வந்து இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா, ஸோ இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மொபைலில் ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கர்வ்டு ஆம்லோட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த ஒரு பட்ஜெட்டில். ஸோ இதுக்குன்னே இந்த மொபைலை வந்து நம்ம வாங்கலாம். ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4600 mAh ஒரு பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருந்தா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்து கேமராலையும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. 64 MP பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருந்தாலும் ஸோ 2 MP டெப்த்ன்றது அது ஒரு பேஸ்டான கேமரான்ற மாதிரி தான். ஸோ இங்கே 8 MP வைட் ஆங்கிள் கூட சேர்த்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து போட முடியாது. ஸோ மைக்ரோ எஸ்டி கார்டுன்ற ஒரு ஸ்லாட்டே வந்து கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 128GB 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இங்கே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8GB வேரியண்ட்டில் மட்டும்தான் இங்கே ரேம் வந்து இருக்குது. ஸோ 12GB ரேமே வந்து கொடுக்கல. ஸோ 12GB ரேம் வேரியண்ட்டும் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும். இந்த மொபைல் நம்மளுக்கு 25,000 விட நம்மளுக்கு வந்து ஒரு 23 or 22 அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இருந்தால் இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு 25,000 அண்டர் பட்ஜெட்டில் வந்து இந்த மொபைல் ஒரு பெஸ்ட்டான மொபைலாக இருந்திருக்கும். ஸோ மற்றபடி இந்த 25,000 ஒரு ஒர்த்தான மொபைல்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பட்ஜெட் ஒரு 25,000 இருக்குது அப்படின்னா இந்த மொபைலையும் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மொபைலில் இன்னும் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட வந்து விவோ V27 மாதிரியே வந்து இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு ஃபோனும் க்ளோன் மாதிரி தான் வந்துருக்கும். சேம் டிசைன், சேம் டிஸ்பிளே, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சேமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே மொபைலையே பேரை மாற்றி ரெண்டு வேரியண்ட்ல விற்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மொபைலை பார்த்தினா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற எந்த மொபைலோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து நீங்களே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.